ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்க லக்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆன த காலிங் என்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்டி மூவியை தான் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு முதல் ஒரு பாட்டிமா அவங்களோட சொந்த வீட்டுல கொஞ்சம் வித்தியாசமான முறையில போனமா கிடைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம்ல அது கோலன்னு தெரியுது ஆனா கொலகாரம் யாருன்னு தெரியல இந்த ஒரு கொலையோட கொலகாரம் நிறுத்தவும் இல்லை அவன் பாட்டுக்கு அடுத்தடுத்து சீரியல் கொலைகள் பண்ண ஆரம்பிச்சிடுறான் சால்வ் பண்றதுக்காக களத்துல குதிச்ச ஒரு லேடி டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ல கிடைக்கிற சின்ன சின்ன குளுவ கூட எலி மலைய குடையிற மாதிரி குடைஞ்சு லாஸ்டா அந்த கில்லர் யாரு அவனோட மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுதான் படத்தோட கதை கில்லரோட மோட்டிவ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன் டெய் இதுக்காக எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளே மெர்சல் ஆயிடுவோம் பிளஸ் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம எதிர்பாராத ஒன்னா பயங்கர ஷாக்கா இருக்கும் சோ வாங்க இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்துக்குள்ள போயிடுவோம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு குட்டி கொண்டு டவுன் டவுனோட போலீஸ் ஸ்டேஷன்ல மூணு போலீஸ் தான் வேலையே செய்றாங்க அதுல ஒரு போலீஸான ஒரு நடுத்தர வயசுல இருக்க லேடியை காட்ட இவங்க தாங்க படத்தோட ஹீரோயின் எனக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட இன்ட்ரோடக்ஷன்லயே உடம்புல வலி இருக்க மாதிரி ஒரு ரியாக்சன் கொடுத்துக்கிட்டு மாத்திர எல்லாம் எடுத்து போட்ட கையோட ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷன்ல ஹீரோயினோட டீம்மேட்டா ஹீரோயினோட வயசுலயே ஒரு ஆள் இருக்காரு நம்ம அவர் பேரை டீம்மேட்னு வச்சு போவோம் இவங்க ரெண்டு பேர் இல்லாம இவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா மொத்த டிபார்ட்மெண்டோட ஸ்ட்ரென்த்தே இவ்வளவுதான் சோ இப்ப ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு வந்து வராததுமா டீம்மேட் ஹீரோயின் கிட்ட ஏமா நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருக்கான்ல அவன் நீ காலையில தான் போன் பண்ணா அவ அம்மாவுக்கு ரெண்டு மூணு நாளா போன் பண்ணிட்டு இருக்கானா அவங்க போனே எடுக்க மாட்டாங்களா யாரையோ வீட்டுக்கு அனுப்பி பாக்க சொல்லி சொல்லிருக்கான் போனவங்க ரொம்ப நேரமா கதவை தட்டியும் கதவை துறக்கலையா சோ அவங்க அம்மா எங்கன்னு கண்டுபிடிச்சு கூட நம்மள்ட்ட கேட்டாமா எனக்கு வேற ஷிப்ட் முடிஞ்சிருச்சு அதனால அவங்க வீட்டுக்கு என்னால போய் பார்க்க முடியல கொஞ்சம் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு டீம் மேட் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் இது ஒரு குட்டி டவுன் இல்லையா ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்தாங்க சோ இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் அப்படி இப்ப பார்க்க போற பாட்டியையும் ஹீரோயினுக்கு தெரியும் ஹீரோயினோட அம்மாவும் இந்த பாட்டியும் சர்ச்சில் ஃப்ரெண்ட்ஸ் சோ ஹீரோயின் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க சேம் ரியாக்சன் தான் ரொம்ப நேரமா கதவை தட்டியும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல சரி நம்மளே கதவை திறந்துட்டு உள்ள போவோமே அப்படின்னு ஹீரோயின் உள்ள போய் பாக்குறப்ப தாங்க முதல் டிஸ்ட் ஹீரோயின் தேடி போன பாட்டிமா அவங்களோட வீட்டுல கொலை பண்ணப்பட்டு பொண்ணமா கிடக்குறாங்க கொலகார அவங்களோட கழுத்துல கத்தியை வச்சு முழுசாலா இருக்கல பாதிய மட்டும் அறுத்து வச்சிருக்கான் சோ கழுத்து ஓப்பனிங்ல இருக்கு இது இல்லாம செத்த பாட்டியோட வாய் பொழந்த மேனிக்கு இருக்கவே பாடிய பார்த்து ஷாக்கான ஹீரோயின் உடனே பாடிய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாரன்சிக் ஆள் ஒருத்தவரை இங்க வர சொல்றா வண்ணவனும் போட்டோ எடுத்து முடிச்சதும் ஐயா என்னங்க இது என் சர்வீஸ்ல எப்படி ஒண்ணு நான் பாத்து பார்த்ததே இல்லையே இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கானுங்க எந்த புதுமுக பூச்சாண்டி இதை பண்ணு தெரியலங்க அப்படின்னு இவனும் ஹீரோயின் மாதிரியே ஷாக் கொஞ்ச நேரத்துல டீம் மேட்டிங் வந்துடுறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா நேத்து ஃபுல்லா நீ வீட்டுல தானே இருந்த பாட்டியோட வீட்டுக்கு வெளியே சந்தேகப்படுற மாதிரி புதுசா கார் ஏதாவது நின்னுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதும் ஆமாங்க நேத்து பாட்டி வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமா ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு கிரே கலர்ல ஓல்டு மாடல் கார் ஆனா காரோட மாடல் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல நீங்க என் புருஷன் கேட்டு பாருங்களேன் அவனுக்கு தெரிய நிறைய வாய்ப்பு இந்த பொண்ணு சொன்னதும் இப்படியே என்கொயரி முடியுது அடுத்து பாரன்சிக் கால் பாட்டிக்கு முதல் கட்ட போஸ்ட்மார்ட்டமா பண்றான் இதுல பாட்டியோட உடம்புல இருக்க கத்தியால கழிச்ச காயங்கள்லாம் பாக்குறப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸ் சர்ஜிகல் நைஃப் வச்சு உடம்ப கிழிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு சோ டாக்டர் பீல்ட சேர்ந்த எவனோ ஒருத்தவன் தான் கில்லரா இருக்கணும் ரெண்டாவது பாட்டி உயிரோட இருக்கும் போதே கில்லர் பாட்டியோட சுண்டு வேலை உடைச்சிருக்கான் மூணாவது பாட்டியோட வாய் குழந்த மேனிக்கு இருந்ததா பாத்துருந்தமே அது கொலை நடக்கும் போது நம்ம சாக ஷாக்னால தானா பாட்டியோட வாய் அப்படி போயிருக்கோம்னு ஹீரோயின் டீம் ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க ஆனா அது தான் இல்ல கில்லர் வேணும்னே பாட்டியோட வாயை இந்த போஸ்ட்ல வைக்கணும்ன்றதுக்காக அவங்கள கொலை பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவங்களோட வாயை இழுத்து பிடிச்சிருக்கான் அப்படி பிடிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் வாயோட மசில் அப்படியே செட் ஆகி இப்படி வாய் பொழந்த மேனைக்கு இருக்குமா இதெல்லாம் பாரன்சிக்கால் சொல்லிடுறான் ஆனா கில்லர் யாரு அவனோட மோட்டிவ் என்ன ஏன் இப்படி எல்லாம் பண்றான்றதுக்கான பதில் இன்னமும் தெரியல இதை நம்ம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் சொல்றாங்க பட் டீம்மேட்டோ நம்ம நீ விளாடுறியா ஸ்டேஷன்ல இருக்கிறதே நீ நானு ரெண்டு பேர் நமக்கே வீடு போனது காடு வாவான்னு நம்மளால எப்படிமா ஒரு கொலைகேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் இதெல்லாம் டேஞ்சர் பேசாம மேலிடத்துல சொல்லி ஒரு ஹோமிசைட் டிடெக்டிவா வர சொல்லுவோம் மீதியா அவங்க பாத்துப்பாங்கன்னு டீம்மேட் படித்து படித்து சொல்லியும் இங்க பாரு இது என்னோட ஊரு செத்து போயிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச பாட்டி நீ இதுல எனக்கு ஹெல்ப் பண்றியோ இல்லையோ நான் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் போறேன்னு ஒத்த கலன் என்ன ஹீரோயின் இதோட வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஹீரோயினோட அம்மா இருக்காங்க அங்க ஹீரோயினும் அவங்க அம்மாவும் தான் நமக்கு ஒண்ணு தெரியுது ஓப்பனிங்ல என்ன சொல்லியிருந்தால ஹீரோயினுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை போலன்ட்டு அது உண்மைதான் அதுக்கு காரணம் சில பல வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் பிரெக்னென்டா இருக்கப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதனால ஹீரோயினோட முதுகு தண்டையில ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்பவே ஹீரோயினோட பிரெக்னன்சியும் களைஞ்சு போச்சு அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோயின் நரக வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கா பட் வெளிப்படியா இது வரைக்கும் யாருகிட்டயுமே சொன்னது இல்ல இதை நமக்கு காட்டுனதோட மறுநாள் ஒரு காபி ஷாப்புக்கு வெளியே ரொம்பவே அடக்கமான பார்த்தாலே அமைதியோட மறு இருக்க ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு காபி ஷாப் இன்னும் துறக்கல துறக்கிறதுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இருந்தாலும் ஒருத்தர் வெளியே நிக்கிறாரு அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வைப்போம் அப்படின்னு வேலை செய்யற வெயிட்ரஸ் அவரை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்க உள்ள வந்தவர் பண்ற ஒரு ஒரு நடவடிக்கையும் தெரியும் வெயிட்ரஸோட கவனத்தை இருக்குது வெறும் சுடுதண்ணியை மட்டும் கொடுங்கன்னு கேட்ட அதுல இவர் எடுத்துட்டு வந்த ஒரு மூலிகை கலந்து சாப்பிடுறாரு என்ன மூலிகைன்னு கேட்டா அது உடம்பை ஆரோக்கியமா வைக்கிற ஒரு இயற்கை மூலிகமா அப்படின்னு அந்த சொல்ல சரிங்க உங்களுக்கு இங்க ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு வெயிட்ரஸ் கேக்குறா பெருசா எதுவும் வேணாமா பெரிஸ் இருக்கா அது மட்டும் எடுத்துருவாயம் போதும் அப்படின்னு இவர் ஆர்கானிக் ஃபுட்டா தான் கேக்குறாரு யாரா இந்த அபூர்வ அண்டங்காக்கா பயங்கர பெர்ஃபெக்டா இருக்காரு ஒரு வேலை இவர் டாக்டரா இருப்பாரோ அப்படின்னு வெயிட்ரஸ்க்கு ஒரு டவுட் அதை இவர்கிட்டயே கேட்டுறா அந்தாலும் பதிலுக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட ஒரு விதத்துல பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு டாக்டர் தாமா நம்ம உடம்ப எப்ப நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம டாக்டர் ஆயிடுறோம் நம்ம சாப்பிடுற சாப்பாட வச்சும் நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலையை வச்சும் நம்ம உடம்பு அமைது அதை நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறது இல்லையா கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயத்த பண்ணா எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரி அதை நம்மளால பீட் பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்ட வெயிட்ரஸோட கண்ணுல ஒரு இயக்கம் வெயிட்ரஸ்க்கு பன்னெண்டு வயசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு பிரெயின் டியூமர் எத்தனை நாள் உயிரோட இருப்பான்னு தெரியாது வெயிட்ரஸும் பொண்ணை எவ்வளவோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டா ஆனா எந்த வித முன்னேற்றமும் இல்ல இப்போ இப்படி ஒரு

இடத்துல முடியுதோ அதுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு இடத்துல கொலை நடந்திருக்கு இதை ஹீரோயின் போய் பாக்கணும்ன்ற அவசியமே இல்ல ஆனா இவங்க ஜூடி செக்ஷன்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கொலை நடந்திருக்கு சோ நீங்களே அதை போய் பாருங்கன்னு மேலிடம் சொல்லவே ஹீரோயின் டீம்மேட் கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க கொலை நடந்திருக்கிறது ஒரு குதிரை பண்ணையில குதிரைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பொண்ணு இன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு பண்ணையில பாடி இருக்கிறத பாத்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அவகிட்ட பெருசா எதையும் விசாரிக்காம அவளை அனுப்பிட்டாங்க பட் சம்பவ இடத்துக்கு போன ஹீரோயினுக்கு பாட்டியோட கொலையை பண்ண அதே ஆள் தான் இந்த கொலையும் பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட் அத பாடிய பார்த்த சாட்சியான பொண்ணுகிட்ட கிட்ட விசாரிச்சா தெரியும் பாட்டியோட வீட்டுக்கு வெளியே நின்ற மாதிரி அதே கிரே கலர் ஓல்டு மாடல் கார் இங்கேயும் நின்னுச்சான் அதை கேட்கலான்னு பார்த்தா பொண்ணு இல்லையா சரி அந்த பொண்ணோட நம்பராவது வாங்கி வாங்கிருக்கீங்கல்ல அவளுக்கு கால் பண்ணி இந்த கலர் இந்த மாடல் கார் இங்க நின்னுச்சான்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாடி இடத்துக்கு போறா ஹீரோயின் கெஸ்ட் பண்ண மாதிரியே முதல் கொலைய பண்ண அதே கொலகாரம் தாங்க இந்த கொலையும் பண்ணிருக்கான் அப்ப செத்த பாட்டியோட வாய் இப்ப செத்து இருக்க இந்த ஆளோட வாய் ரெண்டுமே பொழந்த மேனிக்கு இருக்கு என்ன ஒரு சின்ன வித்தியாசம் முதல் கொலையில கில்லர் பாட்டியோட கழுத்து அறுத்தானா பட் இந்த கொலையில கொலை பண்ணாலோட வயித்த பயத்தை கிழிச்சு உள்ள இருந்த போட்டி குடல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்கான் பயிரே எம்டியா இருக்கு கில்லர் எந்த பேட்டர்ல ஆளுங்களை சூஸ் பண்ணி கொலை பண்றான்னு தெரியல முதல் கொலையில பாட்டி இரண்டாவது கொலையில இவன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த வித கனெக்ஷனுமே இல்ல அப்புறம் எந்த அடிப்படையிலடா கில்லர் ஆளுங்களை சூஸ் பண்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிரைம் ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்தா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ரெண்டு நான் இங்க ரோட்ல என்னத்தையோ போட்டு பொரட்டு பொரட்டுன்னு புரட்டிட்டு இருக்குங்க என்னடான்னு கிட்ட போய் பார்த்த ஹீரோயினுக்கு ஈர கொலையே நடங்குது ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கொலை பண்ணப்பட்ட ஆளோட வயிற்றுல எதுவுமே இல்ல நம்ம பாத்துருந்தோம்ல அந்த பாடி பார்ட்ஸ் தான் இப்ப நாய்ங்க போட்டு கொதறிட்டு இருக்கு சோ வயிற்றுல இருந்து எடுத்த பாடி பார்ட்ஸ் கில்லர் கையோட எடுத்து போல அத உள்ள இருந்து எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு போயிருக்கான் எவன்டா அந்த வியட்நாம் விசித்திரம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ற அதிர்ச்சியோட அடுத்த நாளே சிட்டில இருக்க ஹெட் ஆபீஸ்க்கு போன ஹீரோயின் அங்க சீஃபா இருக்க இந்த மாதிரி இந்த மாதிரி எங்க ஊர்ல ரெண்டு கொலை நடந்திருக்கு எனக்கு என்னமோ அதை பாக்குறப்ப சீரியல் கொலை மாதிரி தெரியுது ரெண்டுத்தையும் பண்ணது ஒரே ஆள் அவன் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்னு தெரியல எங்க ஸ்டேஷன்ல இருக்க ஹோர்ஸ் வச்சு அவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நீங்க ஒரு நல்ல திறமையான ஆள் யாரையாவது ஒருத்தவன என்கிட்ட கொடுத்தீங்கன்னு வைங்களேன் எப்படியாவது அந்த கில்லரை தட்டி தூக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் அவ்வளவு கேக்குறா ஆனா சீஃப் ஹீரோயின் சொல்றத கொஞ்சம் கூட மதிக்கல என்னம்மா நீ சும்மா ரெண்டு கொலை நடந்துருச்சுன்னு ரேண்டமா நடந்த கொலையே சீரியல் கொலைன்னு சொல்லி பீதியை கிளப்பிட்டு இருக்க அதை மீறி இப்பதானே உன் ஸ்டேஷனுக்கு புதுசா ஒரு ஆள் அனுப்புன அப்புறம் என்ன உனக்கு இன்னும் ஆள் பலம் தேவைப்படுது இப்படின்னு இந்த ஆள் கொதிக்கிறாரு ஏங்க நீங்க அனுப்புனதெல்லாம் ஒரு ஆளாங்க அவன் சின்ன பையங்க அவனை வச்சு நான் என்னங்க பண்றது நான் சொன்னா கேளுங்கன்னு ஹீரோயின் கெஞ்சாத குறையா கேட்டோம் சீஃப் ஹீரோயினை கண்டுக்கல ஹீரோயினும் அப்படியே விட்டுட்டு வந்துடுறான் இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஸ்டேஷன்ல புதுசா ஒரு போலீஸ் அனுப்பி இருக்கிறதா சீஃப் சொன்னார் இல்லையா அவன் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான் நம்ம அவன் பேரை ஹீரோனே வச்சுப்போம் ஏன்னா கேஸை சால்வ் பண்ண போறதுல இவனுக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு ஸோ இப்ப ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோ இவங்க ஊர்ல ரெண்டு கொலை நடந்துருக்குல்ல இதே மாதிரி வேற வேற ஜூடி செக்ஷன்ல சேம் பேட்டர்ல எதுவும் கொலை நடந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஷனுக்காக கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க அதே சமயம் அந்த பக்கம் அமைதியோட மறு உருவமோ ஒரு ஆளை பார்த்திருந்தமே அப்பவே என் பொண்ணை காப்பாத்துக்கன்னு வெயிட்ரஸ் கூட ஹெல்ப் கேட்டிருந்தாலே சரிமான உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை பாக்குறேன்னு இவர் சொல்லிருப்பாரு போல இப்ப வெயிட்ரஸோட வீட்டுக்கு பக்கத்துல காரை எடுத்துட்டு இந்த ஆள் வீட்டு கதவை தட்ட கதவு திறந்த வெயிட் ரெஸ் பொண்ணு கிட்ட இவரை கூறிட்டு போறா இவரும் குட்டி பொண்ணுக்கு உட்காந்து அவளுக்கு ஒரு கிளாஸ் இவருக்கு ஒரு கிளாஸ் ஊத்திட்டு எப்பவும் போல எடுத்துட்டு வந்த மூலிகைய ரெண்டு கிளாஸ்லயுமே கலந்து அந்த குடிக்க குடிக்க அதை மாமா அதுல ஒண்ணு ஊத்தி அப்புறம் குடி என்ன அப்படின்னு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த வெயிட் ரெஸ் கிட்டேன் கொஞ்சம் எடுத்துருவாங்களேன்னு அவளை அனுப்பிடுறாரு அப்ப குட்டி இவர்கிட்ட பாவமா கேக்குறா ஏன் நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சீக்கிரம் சாக போறதானா இப்படி எல்லாம் பண்றீங்க எனக்கு இப்பவே உடம்பெல்லாம் வலிக்குது அப்ப நான் சீக்கிரம் செத்துருவனா அப்படின்னு இந்த பொண்ணு குட்டி தேவதையே இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நாள் இறந்துதான் அதுதான் வாழறப்போ எப்படி வாழ்ந்து எப்படி சாக தான் இருக்கு மறக்க வச்சு அதை குணப்படுத்த தானே கொடுத்தத குடி அப்புறம் உனக்கே புரியும்னு அந்த பொண்ணை கிளாஸ்ல இருந்த தண்ணியை கொஞ்சம் குடிக்க வச்சு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு எதிரில இருந்தவன் அவனோட சுயரூபத்தை காட்டி குடுத்தாவும் பாருங்க நமக்கு ஒரு டிவி இவ்வளவு நேரமா சாந்த சொூபமா இருந்தவன் இப்ப முட்டையை அடகாக்குற மூங்கில் நாகத்தை பாத்தேன் சீண்டி விட்டா அது உஷ்ணமாகும் இல்லையா திடீர்னு அந்த உஷ்ணத்தோட மூஞ்ச மாத்தி குட்டி பொண்ணோட வாய பொத்துறான் அப்போ படத்துல வர கில்லர் இவனே தாங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில சின்ன பொண்ணே கொலை பண்றியடா அப்படின்னு நம்ம காண்டாகும் இங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினோட ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்ண ஹீரோ வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இதே பேட்டர்ல கொலை நடந்திருக்கான்னு விசாரிச்சுட்டு இருந்தாரு இல்லையா அதுல சில பல கேஸ் மாட்டிக்குது ஒரு ஒரு கேசுமே தனித்தனியா ஒரு ஒரு ஜூடி செக்ஷன்ல நடந்திருக்கு ஆனா நடந்த எல்லா கொலையிலயும் இறந்து போன எல்லாரோட வாயுமே பொழந்த மேனிக்கு இருக்கு அப்படி இறந்தவங்களோட ஆர்டரோட போட்டோவை அவங்க எந்த ஆர்டர்ல கொலை பண்ணப்பட்டாங்களோ அந்த ஆர்டர்ல போட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாக்குறப்போ இறந்து போனா அவங்களோட வாய் மூலியமா கில்லர் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வர மாதிரி தெரியுது கொலை பண்ணப்பட்டவங்களோட வாய் ஓப்பன்ல இருக்கு அது ஓகே ஆனா இறந்து போனா ஒவ்வொருத்தவங்களோட நாக்கும் வேற வேற ஆங்கிள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே இப்ப செக் பண்ணி பாருங்களேன் நம்ம லேன் சொல்றப்போ நம்ம நாக்கு பல்லுல ஒரு இடத்த டச் பண்ணும் அதுவே இருன்னு சொல்றப்போ நாக்கு வேற ஒரு இடத்துல டச் பண்ணும் அப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மூணாவதுன்னு யார் யார் என்னென்ன ஆர்டர்ல கொலை பண்ணப்பட்டாங்களோ அவங்களோட போட்டோவை அதே ஆர்டர்ல போட்டு ஸ்பீடா ஓட்டி அவங்களோட நாக்கு இருக்க ஆங்கில வச்சு ஒரு ஒருத்தவங்களும் என்ன வார்த்தை சொல்ல வராங்களோ அதை எடுத்து ஒரு கோர்வியா சேர்த்தா அதுல லீபிரா என்ற ஒரு சென்டென்ஸ் கிடைக்குது பட் அந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம் தெரியல சொல்ல போனா அது இங்கிலீஷானே தெரியல லாட்டினா இருக்கலாம் ஜெர்மனா இருக்கலாம் பிரெஞ்சா இருக்கலாம் அது என்னவா இருக்கும்னு மாறி மாறி ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல நடுவுல ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது ஆட போங்கடா அது இதுன்னு சொல்லி மண்டையை காய விட்டுட்டு இருக்கீங்க நான் கிளம்புறேன் நீங்களே அதை என்ன எதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்ச ஹீரோயின் இவங்களோட ரூமுக்கு வராங்க அங்க ஒரு நோட்டீஸ் போடல சீரியல் கொலைகள் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸுமே இருக்கு இறந்து போன விக்டிம்ஸோட போட்டோ மர்டர் சீன்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் இதெல்லாம் ஒட்டி இருக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு அந்த இடத்துல தாங்க ஒரு பொறி தட்டுது இதுவரைக்கும் வரைக்கும் கொலை பண்ணப்பட்டிருக்கிறது ஒன்பது பேர் இந்த ஒன்பது பேரோட கொலை நடந்த இடத்துலயுமே செத்து போனவங்க ஏதோ ஒரு கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட பொருளை யூஸ் பண்றாங்க அது ஜீசஸோட போட்டோவா இருக்கட்டும் இல்ல இயேசுநாதரோட சிலுவையா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு மர்டர் ஸ்பாட்ல இருக்கு அப்படின்னா இறந்து போன ஒன்பது பேருமே கேத்தலிக் எல்லாருமே ஜீசஸ ஃபாலோ பண்றவங்க இறக்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியாம ஹீரோயின் மண்டையை போட்டு பிச்சுட்டு அந்த கனெக்ஷன் இதுதான் அப்படின்னா கில்லர் சொல்ல நினைச்ச அந்த லீபிராயின்ற வார்த்தையும் கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும் சோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹீரோயின் ஒரு சர்ச் ஃபாதரை போய் சந்திக்கிறா அவரு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள ரொம்ப டீப்பா போய் என்னென்னமோ சொல்றாரு அவ்வளோ நமக்கு வேணாம் நமக்கு மெயினான பாயிண்ட் என்னன்னா லீபிராயின்ற சென்டென்ஸ் சாக்ரிஃபைஸ் குறிக்கிற சென்டென்ஸ் இயேசுநாதர் இறந்ததும் அவர் உயிர் தழை வைக்கிறதுக்காக அவரோட பன்னெண்டு சீடர்கள் மனசார அவங்க உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க இதனால இயேசுநாதரும் உயிர் தழுந்துட்டாரு அதோட உயிரை தியாகம் பண்ண பன்னெண்டு பேரும் மறுபடியும் மறுபிறவியும் எடுத்துட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வரலாற்றுல நிறைய இடத்துல இதே மாதிரி யாரையாவது ஒரு ஆளை உயிர் பழக்க வைக்கணும்னா தானா முன் வந்து தன்னோட உயிரை தியாகம் பண்ண நினைக்கிற பன்னெண்டு பேரை பலி கொடுத்து அந்த ஒரு ஆளை உயிர் பழக்க வச்சிருக்காங்க பட் இந்த கல்ச்சர்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு அதை கில்லர் இப்ப ஃபாலோ பண்றான் என்ன அர்த்தம் கில்லருக்கு வேண்டப்பட்ட யாரையோ ஒருத்தவங்கள அதாவது இறந்து போன ஒருத்தவங்கள அவன் உயிர் தழ வைக்க நினைக்கிறான் அதனால நான் சாகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல நான் சாக தயார் அப்படின்னு மனசார சாக ரெடியா இருக்க ஒரு ஒரு ஆளையா தான் கில்லர் கொலை பண்றான் அப்படி இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்பது பேரை இவன் கொலை பண்ணிட்டான் உயிர் தழ வைக்கிறதுக்கு மொத்தம் பன்னெண்டு பேர் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ஃபாதர் சொல்லியிருந்தாரு சோ ஹீரோ கில்லர் இன்னும் மூணு பேரை நிச்சயமா கொலை பண்ணுவான் ஆனா யார எங்க எப்படி கொலை பண்ண போறான்றதுதான் பெரிய கேள்விக்குறி இந்த யோசனையோட ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோயின் கில்லர் முதல் கொலையில இருந்து ஒன்பது கொலை வரைக்கும் பண்ணான்ல அது எதையுமே அவன் ஒரே இடத்துல பண்ணல ஒரு ஒரு ஜூடி செக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கான் சோ கில்லர் எந்த லொகேஷன்ல இருந்து கொலை ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்திருக்கானோ அந்த லொகேஷனோட ஆர்டர் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ரூமுக்கு வந்த ஹீரோ அவர் ஒரு புது தகவலை கண்டுபிடிச்சிருக்காரு அது என்னன்னா படத்தோட ஆரம்பத்துல ஒரு பாட்டி இருந்தாங்களே அவங்க சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கோல்டு கலர் நெக்லஸ் ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க ஆனா அந்த நெக்லஸ் இவங்களோட வீட்டுக்கும் வரல இவங்க பையனோட வீட்டுக்கும் போல அது வெளியூர்ல இருக்க ஜேனுன்ற ஒரு பொண்ணோட வீட்டு அட்ரஸ்க்கு போயிருக்கு இறந்த பாட்டியோட பையன் கிட்ட விசாரிச்சா ஜேனா அப்படி எந்த பொண்ணும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா போல சோ இப்ப ஜேன் கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரிய வரும் ஜேனோட மொபைல் நம்பர் உட்பட ஹீரோ கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரு ஹீரோயினோட ஆபீஸ் டெலிஃபோன்லயே ஜேனுக்கு கால் பண்றாங்க கால் பண்றது ஒரு போலீஸ் தெரிஞ்சதுமே ஜேன் எதையுமே சொல்லல டாப் போன கட் பண்ணிடுறான் இது ஒண்ணு போதாதா அவன் மேல சந்தேகப்படுறதுக்கு மர்ம

வெயிட்ரஸோட வீட்டுக்கும் போறாங்க அங்க தாங்க நமக்கு ஒரு தூக்கி வாரி போடுற ட்விஸ்ட் இதுக்கு முன்னால கில்லர் இந்த வீட்டுக்கு வரப்போ குட்டி பொண்ணை கொலை பண்ண மாதிரி தானே நம்ம பார்த்தோம் ஆனா அங்க நடந்த கதையே வேற இன்னமும் அந்த குட்டி பொண்ணு உயிரோட தான் இருக்கா பிளஸ் கில்லர் வந்துட்டு போனா அடுத்த ரெண்டு நாள் இந்த பொண்ணு வாந்தி மயக்கம்னு படாத பாடுபட்டு இருக்கா இவள ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிருக்காங்க பட் ரெண்டாவது நாளே இவளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ இவ பிரெயின்ல இருந்த டியூமர் எப்படி மறைஞ்சதுனே தெரியலையா மிராக்கலா காணாம போயிடுச்சான் இப்படின்னு காஃபி ஷாப்ல கில்லரை பார்த்ததுல இருந்து அவன் வீட்டுக்கு வந்துட்டு போன வரைக்கும் எல்லா கதையையும் வெயிட்ரஸ் சொல்றா அந்த பக்கம் ஹீரோயினுக்குமே ஒண்ணு தெளிவா புரியுது நல்லா சதுப்பு நில சைவ பூரா மாதிரியே இருக்கா அல்ல கிள்ள இவ மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி தான கொலை பண்ணிட்டு இருக்கான் பாதர் கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கான் அந்த ரிசர்ச்ல ஜீசஸ் உயிரோட இருக்கப்போ இறந்து போன ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு உயிர் கொடுத்து அந்த பொண்ணை அவரே வளர்த்தாராம் ஜீசஸ் பண்ண பத்து மிராக்கு இதுவும் ஒன்னு சோ கில்லர் இதை தான் ஜீசஸ் காப்பாத்தினா அதே பன்னெண்டு வயசுல இந்த பொண்ணு இருக்காளா இந்த பொண்ணோட பிரெயின் டியூமரை சரி பண்ணி இவளை குணப்படுத்திருக்கான் இதை தவிர கில்லர் எப்படி இருப்பான் இப்போ எங்க இருப்பான் அது எதுவும் வெயிட்ரஸ் மூலயமா ஹீரோயினுக்கு தெரியல இப்படி

அங்கே ஹீரோயினுக்கு நச்சுன்னு ஒரு ட்விஸ்ட்டுங்க நம்மளே பார்த்தோம் கில்லர் பண்ண எல்லா கொலையிலையும் விக்டிம்ஸ் கொடூரமான கண்டிஷனில் இருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு என்னடான்னா கழுத்தை கிழிச்சிருக்கான் இன்னொருத்தவங்களுக்கு என்னடான்னா வயிற்று கிழிச்சு உள்ளே இருந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் வெளியே எடுத்திருக்கான் ஆனால் பாருங்க கில்லர் இந்த மாதிரி அவங்க உடம்பை கிழிச்சதுனால எந்த விக்டிம்ஸுமே இறந்து போல இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் விக்டிம் பாய்சன் குடிச்சிருக்காங்க அவங்க குடிச்ச பாய்சன்னால தான் அவங்க இறந்து போனதா ஹட் ஆப்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் நம்ம வந்து இது பாய்சன் இதை குடுறான்னு சொன்னால் நம்ம குடிச்சிருவோமா கண்டிப்பாக குடிக்க மாட்டோம்ல அதை மீறி விக்டிம்ஸ் எல்லாரும் பாய்சன் குடிச்சிருக்காங்கன்னா கில்லர் நம்மள கொலை பண்ண தான் வந்திருக்கான் அவன் நம்ம எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மனசார ஒத்துக்கிட்டு தான் அவன் கொடுத்த பாய்சனை வாங்கி குடிச்சிருக்காங்க இதை ஹீரோயின் கண்டுபிடிக்க அந்த பக்கம் ஜேனுக்கு பின்னாலே போன ஹீரோ காட்டுக்கு நடுவுல இருக்க ஒரு வேற ஹவுஸ்க்கு ஜெயின் போனதும் அங்க அவளை மடக்கி நான் ஒரு போலீஸ் ஹீரோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு போலீஸ் வந்துட்டாருன்னதும் ஜேனுக்கு திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு நல்லா ஆம்பூர் ஆக்டோபஸ் மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன சட்டத்தையோ பேசி நீங்க இந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது உங்களுக்கு எந்த பர்மிஷனும் இல்ல அப்படின்னு ஹீரோவா அந்த வேற ஹவுஸ்குள்ள போகவே விட மாட்டா சரி நான் ஆனா போல உள்ள என்ன இருக்குன்னு நீயா சொல்லிடு ஹீரோ கேட்டா உள்ள பெருசாலா ஒண்ணும் இல்லங்க எங்களோட சீடர்கள் எங்களுக்காக அனுப்பின கிஃப்ட் தாங்க இருக்கு அப்படின்னு ஜெயின் வாய விட்டு மாட்டிக்கிறா என்ன சீடர்கள் என்ன கிஃப்ட் எனக்கு உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கு நீ ஃபர்ஸ்ட் நவுற நான் உள்ள போயே தீருவேன் அப்படின்னு அடம் முடிச்சு கதை வச்சுக்கிட்டு உள்ள போன ஹீரோ உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தா படத்துல இறந்து போன பாட்டி கோல்டு நெக்லஸ் ஆர்டர் பண்ணாங்களே அது முத கொண்டு கில்லரால கொலை பண்ணப்பட்ட ஒன்பது விக்டிம்ஸும் கில்லருக்காக அனுப்பின கிஃப்ட் இந்த இடத்துல இருக்கு இது எல்லாத்தையும் ஹீரோ அவரோட போன்ல போட்டோ எடுத்துறாரு அது கூடவே அங்க ஃபேமிலி போட்டோ மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு அதுல யார் யார் இருக்காங்கன்னு சரியா தெரியல ஹீரோ அதையும் போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த ரூம கடந்து அடுத்த ரூம் கதவை திறந்தா வக்காலி அங்க போனா நாத்தன ஆறுது என்னடான்னு உள்ள போனா அங்க பதப்படுத்தப்பட்ட நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு இவனை உயிர் பழக்க தான் கில்லர் கண்ட கருமாந்திரத்தையும் பண்ணிட்டு இருக்கான் போல ஹீரோ அந்த பாடியையும் போட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஜே என காணும் அதுக்குள்ளே எங்கேயோ ஓடிட்டு இருக்கான் உடனே ஹீரோ ஹீரோயினுக்கு போன போட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு ஹீரோயின் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணி போட்டு வச்சிருக்க கருத்து கில்லர் கிழக்கு திசையில இருந்து மேற்கு திசை வழியா நடுவுல இருக்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு கொலை பண்ணிட்டு இருக்கான் அதை வச்சு பார்த்தா கில்லர் அவனோட அடுத்த கைவரிசையை காட்டுற ஊர் இதுவாதான் இருக்கும்னு கணிப்பா போட்ட ஹீரோயின் டே ஹீரோ நீ என்ன பண்ற அடுத்த பிளைட் பிடிச்சி இந்த ஊருக்கு வாடா அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்னு ஹீரோயின் ஹீரோவா அந்த ஊருக்கு அனுப்புறாங்க இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த டீம்மேட்டுக்கோ ஏமா இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா அவன் சின்ன பையன் நீ பாட்டுக்கு அவனை அங்க போ இங்க போன்னு அனுப்புற எதுவும் ரிஸ்க் ஆயிட போதுமா ஆமா முதல்ல நீ எதை வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இது வரைக்கும் டீம் மேட்டுக்கு ஹீரோயின் கணிச்சு வச்சிருக்க விஷயங்கள்லாம் அதை இப்ப டீம்

அதிகமா சோ இதெல்லாம் நம்புனவங்க கில்லர் இவங்களை கொலை பண்றதுக்கு இவங்களே தான் அலோ பண்ணிருக்காங்க இது பாட்டியோட கொலையில மட்டும் இல்ல நடந்த ஒன்பது கொலையிலயும் இதுதான் கதை ஆனா எனக்கு இன்னமும் புரியாத ஒண்ணு இவங்களுக்கும் கில்லருக்கும் நடுவுல எப்படி கான்டாக்ட் ஆச்சுன்றது தான் ஹீரோயின் சொன்னதும் இறந்த பாட்டியோட மெயில ஓபன் பண்ணி அதுல சந்தேகப்படுற மாதிரி மெயில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத டீம் செக் பண்றாரு ஒரு மெயில் ஐடியும் ஆட்டுது பார்த்தாலே சந்தேகப்படுற அளவுக்கு மெயில் ஐடியோட பேரை கில்லர் வச்சிருக்கானா பாருங்களேன் மசாக்கட் கட் ஃபெய்த் ஃபார் டையிங்ன்றது தான் அந்த மெயில் ஐடியோட நேம் அதாவது நம்பிக்கையோட வாங்க செத்து போங்கன்றது தான் அதோட

வியாதி ஒண்ணு சொல்லிருக்காங்க பதிலுக்கு கில்லர் நம்ம இதுல எதுவும் பேசிக்க வேணாம் பிரைவேட்டா பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ போட்டிருக்கான் ஆக இப்படிதான் இதுக்கு முன்னாலே இருந்த ஒன்பது பேரும் கில்லரை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க சரின்னு இப்ப கில்லர் கிட்ட பேசினா பாட்டியோட ஐடியா வச்சு ஹீரோயின் பாட்டியோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சா ஹீரோயினோட அவ்வாறு மூலைய பாருங்க அடுத்த சம்பவம் இந்த ஊர்ல நடக்கதான் வாய்ப்பு இருக்கு சோ நீ அந்த ஊருக்கு போன ஹீரோயின் ஹீரோவை எந்த ஊருக்கு போக சொன்னாங்களோ அந்த ஊர்ல தான் இந்த பாட்டியோட அட்ரஸ் இருக்கு அப்புறம் என்ன ஹீரோ அந்த ஊர்ல தானே இருக்காரு ஹீரோவுக்கு போன போட்ட தம்பிடோ போடா அந்த அட்ரஸ்க்கு ஹீரோயின் ஹீரோவை அனுப்புறான் அவரும் பாட்டியோட வீட அட்ரஸ்க்கு போறாரு கதவு ரொம்ப நேரமா தட்டியும் உள்ள இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்ல சோ நான் பேக் சைடா போய் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ வீட்டோட பேக் சைடு வந்து ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்த்தா ரூமே ரத்த கலரியா இருக்கு இதை ஹீரோ சொன்னதும் இந்த பக்கம் டீம்மேட் டேய் தம்பி இனிமேல அங்க நிக்காத ஒட்டுனே வந்துருன்னு பதறாரு ஆனா ஹீரோயின் டேய் அந்த ஆள் கிடக்குறாண்டா நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்காத நீ கண் எடு சந்தேகப்படுற மாதிரி எவனை பார்த்தாலும் போட்டு போட்டுதல்ல மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவா அங்கேயே இருக்க சொல்றா அடியே அடியே பங்கு வச்ச பானிபூரி நீ பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பையனை காவ வாங்காம உடமாட்ட போலடி உண்மையாகவே அங்க கில்லர் இருந்து இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது அப்படின்னு டீம்மேட் மேட் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ எதிர்பார்க்காத டைம்ல ஹீரோவுக்கு பின்னால வந்த கில்லர் ஹீரோவோட கழுத்துல ஒரு ஊசியை இறக்கிடுறான் அதோட ஹீரோ படுத்த படிக்க ஆயிடுறாரு ஐயோ போச்சா அப்படின்னு நம்ம நினைச்சா அதுதான் இல்ல கில்லர் ஹீரோவை சாகடிக்கலாம் இல்ல மயக்கமாக்குற ஊசியை தான் போட்டிருக்கான் இதை ஹீரோவோட போன் எடுத்து ஹீரோயின் கிட்ட பேசுனா கில்லரே சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புனே அதை நீங்க பாத்தீங்களா இல்லையா நீங்க அதை பாருங்களேன் அப்புறம் உங்களுக்கு என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றேன் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் காசு கட் பண்றான் அப்படியே ஹீரோயின் அவ டேபிள்ல திரும்பி பார்த்தா அங்க கில்லர் கிட்ட இருந்து ஹீரோயினுக்காக வந்த ஒரு என்பல பெருக்கு அதுல இருக்கிறது ஒரு வீடியோ கேசட் வீட்டுக்கு போன ஹீரோயின் கேசெட்ட ப்ளே பண்ணி பாக்க அதுல படத்தோட ஆரம்பத்துல ஒரு பாட்டி இறந்து போச்சுல்ல அந்த பாட்டி பேசிட்டு இருக்கு எல்லாம் அழுது பழசான கதை தான் நம்மளே படத்துல மூணு நாலு தடவைக்கு மேல சொல்லிட்டோம் தானா சாகணுன்னு முன்வர் ஆளுங்களை மட்டும் தான் கில்லர் கொலை பண்றான்னு அதையே தான் அந்த பாட்டியும் சொல்லுது எனக்கு ரீசெண்டா உடம்பு சுத்தமா முடியல இந்த வழியோட நான் இருக்கிறதுக்கு பதில் நான் சாகிறதே மேலு நான் செத்து மறுபடியும் இதே ஃபேமிலியில ஒரு உயிரா வந்து போறப்ப நான் சாகிறதுனால என் ஃபேமிலி ஆளுங்க யாரும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு அந்த பாட்டி பேசிருக்கு இத பாத்துட்டு மறுநாள் ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு போறா அதுக்குள்ளேயே ஹீரோ திரும்ப வேலைக்கு வந்துடுறாரு இன்னமும் ஜேனோட வேற ஹோஸ்ல ஹீரோ எடுத்த போட்டோஸ்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டவே இல்ல இல்ல அத இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட காட்ட இதுதாங்க படத்தோட பெரிய டுஸ்டே வேற ஹோஸ்ல ஒரு ஃபேமிலி போட்டோ இருந்துச்சு அதுல இருக்கறது யாரு என்னன்னு தெரியாம இருந்துச்சு அதுல ஒரு ஆள் யாருன்னு ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது அது யாருன்னா லீபிரா என்ற வார்த்தைய பத்தி விசாரிக்கிறதுக்கு ஹீரோயின் ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போனால அந்த ஃபாதர் தான் அதோட இந்த போட்டோ முப்பது வருஷத்துக்கு முன்னால எடுக்கப்பட்ட போட்டோ சம்பந்தமே இல்லாம கிள்ளரோட வீட்டுல ஏன் இந்த ஃபாதரோட போட்டோ இருக்கணும் அப்படின்னு போட்டோவை பார்த்ததும் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க பட் இந்த கேப்ல ஏற்கனவே சர்ச்சில் ஃபாதர் கில்லர்னு ரெண்டு பேரும் உக்காந்து ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காங்க அதுலயும் மீதி பேரை கொலை பண்ண மாதிரி கில்லர் ஃபாதரையும் கொலை பண்றதுக்காகத்தான் வந்திருக்கான் பதிலுக்கு ஃபாதரும் நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு இது எனக்கு தேவையான தண்டனை தான்ப்பா எனக்கு சாகிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல என் உயிரை நான் தியாகம் பண்றதுலயாவது அந்த கடவுள் என்ன மன்னிக்கட்டுமே அப்படின்னு சொன்ன ஃபாதர் ஜீசஸை நோக்கி பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு இங்க சீனை கட் பண்ணா அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஹீரோ ஹீரோயின் இங்க வராங்க சர்ச்சில ஃபாதர் பொண்ணாவமா கிடக்கிறாரு இதுக்கு முன்னால கில்லர் கொலை பண்ண விக்டிம்ஸோட கழுத்து வயிற்றுலாம் கழிச்சான்ல பட் ஃபாதர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஏன்னா அவன் இதுக்கு முன்னால அப்படி பண்ணதுக்கு காரணம் போலீஸை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இப்போதான் போலீஸ்க்கு மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால பாய்சனை மட்டும் கொடுத்து ஃபாதரை கொலை பண்ணிட்டு கில்லர் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான் ஃபாதரோட பாடியை பார்த்த கையோட சர்ச்சில் ஒரு கன்னியாஸ்திரி இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அவங்கள்ட்ட தனியா போய் விசாரிக்கிறாங்க அந்த கன்னியாஸ்திரி சொல்ற கதையில இருந்து மதருக்கும் என்ன கனெக்ஷன்ன்றது நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு அண்ணன் தம்பிங்கள ஃபாதர் தத்து எடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு அது வேற யாரும் இல்ல பசங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கில்லர் இன்னொருத்தவன் கில்லரோட தம்பி நடுவுல இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளை மட்டும் ஒரு நல்ல ஃபேமிலிக்கு தத்து கொடுக்குற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சரி ஃபாதர் கில்லரோட தம்பிய அந்த ஃபேமிலிக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அது நல்ல ஃபேமிலி இல்ல ஃபேமிலிக்கு போன கில்லரோட தம்பி அனுபவிக்க கூடாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கான் அவனும் பல்ல கட்சிக்கிட்டு பெரிய ஆளாகிற வரைக்கும் உயிரோட இருந்திருக்கான் பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு மனசு கேட்கல சோ தான்

இல்ல வேண்டப்பட்ட பொண்ணா இருக்கலாம் இது வரைக்கும் பத்து பேர் கொலை பண்ண கிள்ளர் பதினோராவது ஆளா ஃபாதருக்கு கேன்சர் சோ உன் தம்பியை காப்பாத்துறதுக்கு நீ என் உயிரையும் எடுத்துக்கப்பா அப்படின்னு ஃபாதர் சொன்னதுனால பதினோராவது ஆளா ஃபாதரை கொலை பண்றதுக்கு வந்திருக்கான் நினைச்ச மாதிரி கொலையையும் பண்ணிட்டு தப்பிச்சிட்டான் கில்லருக்கு தேவையான பன்னெண்டு உயிர்ல ஃபாதரையும் சேர்த்து பதினோரு உயிர் கட்சிடுச்சு மீதி தேவை ஒரு உயிர் தான் அதுக்கு முன்னால எப்படியாவது கில்லரை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் ரெடியானா ஒரு சின்ன ஹீரோயின் வெளியூர்ல இருக்க ஹெட் ஆபீஸ்க்கு போய் அந்த ஆபீஸோட சீஃப் கிட்ட சொன்னா இல்ல ஹீரோயின் எல்லாம் நடந்த ரெண்டு கொலையை வச்சே நடக்கிறது சீரியல் கொலைன்னு சொன்னா அப்பவே அந்த ஆள் ஹீரோயின் நம்பல இப்ப உண்மலாம் தெரிஞ்சு நடக்கிறது சீரியல் கொலை தான் கன்ஃபார்ம் ஆனதும் இனிமேல இதை நாங்க பாத்துக்கிறோம் நீ வீட்டுக்கு போய் பூவா சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு அந்த ஆள் ஹீரோயினை கைட்டு விட டேய் பட்டம் வாங்குன பச்சோந்தி என்னடா இப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கலரை மாத்திர எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முழு காரணமே நான் தான் கடைசியில நீ என்னையே தட்டி விட பாக்குற பாத்தியா போங்கடா எக்கேடாவது கெட்டு நாசமா போங்கடா அப்படின்னு மன்னவாரி வீட்டு ஹீரோயின் வந்துடுறா இதையுமே நம்ம ஓப்பனிங்லயே சொல்லிட்டோம் சில வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினுக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால இவளுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்துச்சு அப்பையில இருந்து ஹீரோயின் நரக வழி

இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னதை அப்படியே ஹீரோயின் கிட்ட சொன்ன கில்லர் வேஷங்கள இருந்து ஒரு தனியே ஹீரோயின் கிட்ட கொடுத்து குடின்றான் இவன் பண்ண பிரெயின் வாஷ்ல ஹீரோயினும் அந்த கப்ப வாய் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறான் ஆனா ஹீரோயினால அத குடிக்க முடியல வாய் வரைக்கும் எடுத்துட்டு போன கப்ப திரும்ப தள்ளி வச்சுட்டு ஏங்க ஏங்க செத்து போன உங்க தம்பியை உயிர் பழிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி எனக்குமே இந்த வாழ்க்கைய வாழ ஆசையா இருக்குங்க என்ன விட்டுருங்கன்னு ஹீரோயின் கெஞ்சனதும் திட்டுக்குன்னு கில்லர் துப்பாக்கி எடுத்துடுறான் நீ சொன்னா கேட்க மாட்டேன் இத வேற தான் டீல் பண்ணணும்னு துப்பாக்கியோட ஹீரோயினுக்கு பின்னால போனவன் ஹீரோயின் தலையில துப்பாக்கி வைக்கிறான் இதுதாங்க நம்ம எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஹீரோயின் தலையில துப்பாக்கி வச்சவன் அவளை ஷூட் பண்ணுவான்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாம கில்லர் இவனை இவனே ஷூட் பண்ணிக்கிறான் ஏன்னு விஷயம் புரியுது உங்களுக்கு ஒரு ஆளை உயிர் தேவை வைக்கணும்னா அதுக்கு பலி கொடுக்க நினைக்கிற பன்னெண்டு பேரும் அவங்களோட சொந்த உயிரை அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும் அப்படிதான் பதினோரு பேரும் விருப்பப்பட்டாங்க கில்லர் அவங்களோட உயிரை எடுத்தான் ஆனா இப்ப ஹீரோயின் உயிரை கொடுக்கறதுக்கு விருப்பப்படலையே சோ இவரோட உயிரை எடுக்கிறதுல லாஜிக்கே இல்ல இல்ல அதனால தான் தம்பிக்காக தானே உயிரை கொடுக்கறேன்னு கில்லர் விருப்பப்பட்டு அவனோட உயிரை அவனே எடுத்துக்கிட்டான் இது எப்படியோ தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடுறாங்க இங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயின் இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு வேண்டப்பட்டவங்களா ஹீரோயினை பாக்கிறதுக்கு வராங்க ரிட்டைர்மெண்ட் ஆகுற வயசுலயும் இவ்வளவு பெரிய கேஸ சால்வ் பண்ணிட்டோமேனு ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோட ஹீரோயின் தன்னை பார்க்க வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க அப்படியே இன்னொரு பக்கம் வெளியூர்ல காட்டுப்பகுதிக்கு நடுவுல ஒரு வேற ஹவுஸ்ல கில்லர் தம்பியோட பாடி இருந்துச்சு அதை எடுக்கிறதுக்கு அந்த ஊர் போலீஸ்காரங்க போறாங்க இங்க ஒரு வாய்ப்பே இல்லாத என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் ஹீரோ இந்த வேற ஹவுஸ்க்கு வரப்போ அப்ப இங்க இருந்த கில்லர் தம்பியோட ஹோட்டலோட இப்ப போலீஸ்காரங்க போறப்போ காணோம் பாடி காணாம போனதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கணும் ஒன்னு கில்லரோட நம்பிக்கை உண்மையா இருந்து பன்னெண்டு பேர் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணதுனால கில்லரோட தம்பி உயிர் பொழிச்சு அங்க இருந்து போயிருக்கலாம் அப்படி இல்லையா ஹீரோ அந்த வேற ஹவுஸ்க்கு வரப்போ ஜேன் இங்க தப்பிச்சு ஓடனா எங்க அடுத்து போலீஸ்காரங்க வந்து பாடி எட்டு போயிட போறாங்கன்ற பயத்துல ஜேன் கூட பாடிய வேற எங்கேயாவது ஷூட் பண்ணிருக்கலாம் இது ரெண்டுல எது உண்மைன்றத படத்துல காட்டவே இல்ல நீங்களே முடிவு எடுத்துக்கோங்களான்னு சொல்லி அதோட படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க நீங்க இந்த ரெண்டுல எது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது கீழ கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்பறேன் அடுத்த ஒரு நல்ல பட்ல வந்து நான் உங்கள மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க 땡க்கு யூ டாடா பாய் பாய்